டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நாம் கிருஷ்ணாயினி உருத்ரதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் எதிர்கால நடைமுறைகள் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதா? சர்வதேச நாணய நிதியத்தின் எதிர்கால நடைமுறைகள் மற்றும் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த விரிவான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றியிட்டுள்ள ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமி, பேராசிரியர் சாந்தா தேவராஜன் மற்றும் கலாநிதி சர்மணி ஹோரே ஆகியோருடன் சோம் தொழில்நுட்பம் மூலம் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா? 10 வகையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளின் இருப்பு ஒரு வாரத்திற்கு மாத்திரமே போதுமானவையாக உள்ளன. சகல வைத்தியசாலைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வரும் விலங்குகள் கடித்தால் போடப்படும் விலங்கு விசநூல் தடுப்பு மருந்து போதிய அளவில் இல்லை என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகள் ஒரு வாரத்திற்கு மாத்திரமே போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான வேலைத்திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்துகள் இனிவரும் நாட்களில் 5% அளவில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தனியார் பேருந்துகள் இனிவரும் நாட்களில் 5% அளவில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் பேருந்து கட்டணம் குறித்து மாத்திரம் அவதானம் செலுத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன பதவி விலக வேண்டும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் ஹெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரையில் இவ்வாறு குறிப்பிட்டார். போக்குவரத்து சேவையில் பேருந்துகள் தாராளமாக ஈடுபடுத்தப்படவில்லை, ஆனால் பேருந்து கட்டணம் மாத்திரம் நியாயமற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 40 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை முற்றிலும் தவறானது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் வகையில் தற்போதைய பேருந்து கட்டண திருத்தம் காணப்படுகிறது. நிறைவடைந்த 6 மாத கால பகுதிகள் மாத்திரம் எரிபொருள் விலையேற்றத்திற்கு அமைய பேருந்து கட்டணம் 5 முறை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எரிபொருள் விலையேற்றம் குறித்து அவதானம் செலுத்தாமல் பேருந்து கட்டண திருத்தத்தை மேற்கொண்டிருக்கலாம். பேருந்து கட்டணத்தை அதிகரிக்காமல் எரிபொருள் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து போக்குவரத்து அமைச்சர் அவதானம் செலுத்தவில்லை. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன பதவி விலக வேண்டும் என்பதை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளோம். பொது பயணிகள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அவர் அக்கறை கொள்ளவில்லை. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தனியார் பேருந்துகள் நேற்று 8% அளவில் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் 5% அளவில் தான் போக்குவரத்து நடவடிக்கைகள் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவித்தார். கரும்பு, ஏலக்காய் மற்றும் மிளகு உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் கரும்பு, ஏலக்காய் மற்றும் மிளகு ஆகியவற்றின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ளன.
அதனடிப்படையில் ஒரு கிலோகிராம் கருவாப்பட்டை 3900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு கிலோகிராம் விசேட வகை கருவா 5000 முதல் 6000 ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் செய்கையாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு கிலோகிராம் மிளகு 1900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு கிலோகிராம் ஏலக்காய் 2300 ரூபாய் முதல் 2400 ரூபாய்க்கு இடைப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என்பது பொது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். சமகாலக அரசுகள் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தின் ஒரு சில தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் வழங்கிய மூன்றிலிருந்து பெரும்பான்மை பலம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் வகையில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி காலிமுகத்தில் போராட்டக்காரர்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் பாரதூரமான விளைவினை ஏற்படுத்தியது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினார்கள். நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள இப்பிரச்சனைகளுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை. நெருக்கடிகள் நாளாந்தம் தீவிரமடைகின்றதை தவிர குறைவடையவில்லை. நெருக்கடிகளின் பேச்சாளரை போல் பிரதமர் செயற்படுகின்றார். பொதுஜன பெரமுனவின் பிரதமர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி தலைமையில் கடந்த மாதம் இடம்பெற்ற குழு கூட்டத்தின் போது வலியுறுத்தினார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதி பல்வேறு விடயங்களில் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் அல்லது பொது தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம். எரிபொருள் பிரச்சினை தீவிரமடைய செய்யப்படும் அதனூடாக தேசிய இருப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது என ஜெகத்குமார் தெரிவித்தார். இந்திய விசா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளும் நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்திய விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனடிப்படையில் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் இந்திய விசா விண்ணப்பங்கள் IVS நிலையங்கள் ஊடாக செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம் அறிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. நுவரெலியா பொகவந்தலாவையில் குளவைக்கோட்டுக்கு இலக்காக குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா பொகவந்தலாவா மேல்பிரிவு தோட்ட பகுதியில் குளவைக்கோட்டுக்கு இலக்காக குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். 17ஆம் இலக்க வனப்பகுதிகள் விரகு சகரிக்க சென்ற 4 பேர் குளவைக்கோட்டுக்கு இலக்கானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பொகவந்தலாவா போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. மரத்தில் இருந்த குளவைக்கோட்டை கழுகு மோதியமையினால் குளவிகள் கலைந்து வந்து தாக்கியதாக காயமடைந்த நபர்கள் குறிப்பிட்டனர். கடுமையான தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்ததாக வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பொகவந்தலாவில் கேழ்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான சிக்கன் பத்மநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. சடலம் பொகவந்தலாவு வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காயங்களுக்குள்ளான பற்றியும் 3 பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாட்டில் தேசிய பாதுகாப்பு இருக்கின்றதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதை மொட்டுக்கட்சியின் தேர்தல் பிரசாரத்தில் பிரதான யோசனையாக குறிப்பிடப்பட்டதால் எனினும் தற்போது வரை 3 ஆண்டு காலமாக தேசிய பாதுகாப்பிற்கு என்ன நடந்திருக்கின்றது என மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் இல்லத்திற்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. சாதாரண நபருக்கு அந்த பிரதேசத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2019 தேர்தல் பிரசாரத்தின் போது தலைவர்கள் கூறிய தேசிய பாதுகாப்பிற்கு என்ன நடந்துள்ளது? தற்போது நாட்டில் தேசிய பாதுகாப்பு இருக்கின்றதா என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பலமுழுக்கு கூற்றுவு சங்கம் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பெட்ரோல் வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். முல்லைத்தீவின் நகர்ப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கரைத்துறை பெற்று பலமுழுக்கு கூற்றுவு சங்கம் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பெட்ரோல் வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிலாவத்தை சிலாவத்தை தெற்கு கள்ளப்பாடு தெற்கு கள்ளப்பாடு வடக்கு வண்ணாகுளம் முல்லை தெற்கு செல்வபுரம் கோயில்குடியிருப்பு மணக்குடியிருப்பு முல்லைப்பட்டினம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு முள்ளிவாய்க்கால் மேற்கு அம்பலவன் போக்கணி ஆகிய 13 கிராம அளவினர் பிரிவும் மக்களுக்கு மாத்திரமே பெட்ரோல் வரும் பட்சத்தில் நாளை கரைத்துறை பெற்று பலநோக்கு கூற்றுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் வழங்கப்படும் எனவும் ஏறியவர்கள் வருகை தர வேண்டாம் எனவும் சங்க நிர்வாகத்தினர் அறிவித்தனர். இந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என ஞானசார தீரர் வெளியிட்ட கருத்திற்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என பொதுவில சீன அமைப்பின் தலைவர் ஞானசார தீரர் வெளியிட்ட கருத்திற்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று குறித்த வழக்கின் சாட்சி விசாரணைக்கு இந்த வழக்கில் பகிரங்க பதிப்பு கோர ஞானசார தீரர் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையால் பரிசீலனை செய்யப்பட இருந்தது. இந்த நிலையிலேயே நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நீதிச்சபையினை ஆணைக்குழுவினால் கடந்த 27 வெளியிடப்பட்ட சுற்று நிருப்பத்திற்கு அமைய இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் பொரளி ஜிம்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ரிகாஸ் ஹாஜியார் முன்வைத்த நீதவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதவானின் முன்னிலையில் ஞானசார தீரருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 8 சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த வகையில் முறைப்பாட்டாளர் தரப்பின் முதல் சாட்சியாளர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குறித்த வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்ளும் நோக்கில் தனது சேவை பிரிவினர் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோர தயாராக இருப்பதாக ஞானசார தீரரின் சட்டத்திரடிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்த வழக்கு நேற்று வேளை விசாரணைக்கு எடுக்கப்படுகிறதை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து கட்சி தலைவர்களையும் மீண்டும் அழைத்து சர்வக்கட்சி அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மகாநாயக தேரர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைக்கும் போது ஜனாதிபதி மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் இணக்கம் காண வேண்டிய பிரேரணி ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
தாய் கவலை கடமான நிலையில் எம்பிளிப்பிடிக்க பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தாயார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். குறைந்த தாய் சூரியபவ பிரதேசத்தில் வசிப்பவரிடமும் அவரிடமிருந்து 2000 ரூபாய் பணமும் கையடக்க தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 32 வயதுடைய தாய் சாரங்கி மதுமாலி நேற்று பிற்பகல் தனது 2 குழந்தைகளுடன் எம்பிளப்பட்டிக்க சாந்திரிகா வாவியில் குதித்த நிலையில் 11 வயது சிறுவன் தம் துஷ்மந்தன் நீந்தி கரைக்கு வந்த உதவி கோரி சத்தமிட்டுள்ளார். அதனையடுத்து பிரதேச மக்கள் மற்றும் எம்பிளப்பட்டிக்க போலீஸ் உயிர்காப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தாயையும் 5 வயது குழந்தையும் மீட்டுள்ளனர். சம்பவ இடத்திலேயே அடிப்படை சிகிச்சை அளித்து தாயின் உயிரை காப்பாற்ற போலீசார் முயற்சித்துள்ளனர். அத்துடன் தாய் மற்றும் 5 வயது குழந்தையான நேந்தும் நேர்மல் ஆகிய இருவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் பிற்பகல் 1:45 மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவரிடமும் குழந்தைகளின் தந்தை ஹம்பேகம்பு பிரதேசத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான நிலைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தாயாரும் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு நகர் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரேலிய நாட்டில் இயங்கி வரும் வண்டிகோம் அமைப்பின் நிதி அனுசரணையில் மட்டக்களப்பு நகர் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் திட்டத்தில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு திரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தினர் மாவட்டத்தில் முன்னெடுத்து வரும் சமூக நலன்சார் செயல் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு சமூக நல பணியாளர்களுடன் இணைந்து இச்செயற்திட்டத்தை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு திரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தில் முன்னெடுத்துள்ள சமூக நலன்சார் செயல் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பகுதிக்கு வருகை தந்த பொதுமக்களினால் அப்பிரதேசத்தில் வீசப்படும் கழிவுப் பொருட்கள் தரம் பிரித்து அகற்றுவதற்கான கழிவு தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ள அதனை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் உளநல மருத்துவ சேவை ஆலோசகரும் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலை வைத்திய நிபுணர் ஜேடி ஜெயக்குமார் ஆலோசனையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட கழிவுப் பொருட்களை தரம் பிரித்து அகற்றுவதற்கான கழிவு தொட்டிகள் பயன்படுத்துவதற்கான ஆரம்ப நிகழ்வில் மாநகர முதல்வர் தியாகராஜா சரவெடுப்பவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர் மயூரன் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஏனா உதயகுமார் மத்திய சூழல் அதிகார சபை உதவி பணிப்பாளர் கோகுலன் ஆஸ்திரேலியா நாட்டில் இயங்கி வரும் வண்டிகோப் அமைப்பின் பணிப்பாளர் எஸ் ரஞ்சன் வைத்தியர் பாரதி உள்ளிட்ட வண்டிகோப் அமைப்பின் குழுவினர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான நகர்ப்புற பார்க்குகள் நடைபாதைகள் எப்பொழுதுமே குளங்கள் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. இதை விழிப்புட்டு முகமாக எமது வைத்தியர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இதை மக்களுக்கு விழிப்புட்டு முகமாக இந்த கழிவுகளை சேகரித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தங்கள் நடைப்பயிற்சியின் போது தொடர்ச்சியாக இந்த கழிவுகளை சேகரித்து முறையாக மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடியவாக இவற்றை வகைப்படுத்தி பல்வேறு இடங்களில் இதை சேகரித்து வருகின்றார்கள். இதை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதே
நோக்கம் தனிப்பட்ட நபராலோ ஒரு மாநகர சபையாலோ மட்டும் முடியாத ஒரு காரியம் இது தொடர்ச்சியாக எமது மக்கள் மத்தியில் இந்த செய்தி சென்றடையும் போது மக்களாகவே இந்த கழிவுகளை முறையாக வகைப்படுத்தி இதை அகற்றுவதன் மூலம் எமது நகரை சுற்றுச்சூழல் சுத்தமானதாகவும் குப்பைகள் அற்ற மாநகர சபையாகவும் மாற்றுவதோடு ஏனைய தொற்று நோய்கள் டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதற்கும் இந்த குப்பைகள் ஒரு பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக அமைகின்றது ஆகவே இவற்றை நாங்கள் முறையாக வகைப்படுத்தி இந்த கழிவுகளை இப்பொழுது அமைக்கப்பட்ட தொட்டியினுள் விட்டு இதை வகைப்படுத்தும் போது இதை நாங்கள் மீள் சுழற்சிக்காக உரிய முறையில் அகற்றி எமது சுற்றுச்சூழல் எமது சுற்றாளர்களை நாங்கள் மிகவும் அழகாகவும் மிகவும் சுகாதாரம் நிறைந்ததாகவும் மாற்ற முடியும். மக்கள் தங்களுடைய போடப்பட்டிருக்கிற இடங்களில் அதில் கொண்டு செய்வதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் அதன் ஏற்புறை சூழலையும் மிகவும் அழகாகவும் மற்ற வருகால சந்ததிக்கு ஒரு மிகவும் சுற்றாடல் நேயமுள்ள ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கலாம் என்று நம்பிக்கை கொள்கிறோம். ஆகவே சகல மக்களும் இதே போன்ற பின்களை வைத்து அதுக்குள் உரிய முறையில் சுற்றாடலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் கழிவுகளை அகற்றினால் எங்களது மாவட்டம் வந்து மிகவும் ஒரு சுற்றாடல் நேயமுள்ள மாவட்டமாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. சுற்றுச்சூழல் சுத்தத்தை பேணும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வன்னிகோப் நிறுவனத்தினூடான இந்த சேவை திட்டங்கள் பரந்தளவில் இலங்கை முழுதும் செய்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வரும் இந்த சந்தர்ப்பத்தில் இவற்றுக்காக மக்களும் நாம் எல்லோருமே இணைந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். பொதுமக்கள் இந்த கழிவகற்றல் செயற்பாடு தொடர்பாக தங்களது கடமைகளை சரியாக செய்ய வேணும். அல்லாத விடத்து இந்த எங்களது கழிவகற்றல் செயற்பாட்டை எங்களால் சரியாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கு. நாங்கள் இந்த ரீசைக்கிள் ப்ரோசஸுக்காக எங்களது உத்தியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் கிடைக்காத நிலையில் எங்களால் நகருக்குள்ள கழிவற்றல் செயற்பாடை செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளியிருக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் இந்த சூழ்நிலையில் எங்கள பொதுமக்கள் தாங்கள் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து தெருக்களில் குப்பைகளை கொட்டாது தங்களுக்குள்ளே அதுகளை சரியான முறையில் பராமரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாத விடத்து நகர் மிகவும் அசுத்தமடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. எனவே இவ்வாறான விழிப்புணர்வுகள் ஊடாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்பி ஒழுங்கான கழிவற்றல் செயற்பாட்டுக்கு அனைவரும் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.